எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஒருத்தர் வந்து விசாரணை ஆணையத்தில் புலம்பிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் ஒன்றுக்கு அடித்த வழக்கு ஒன்று நீதிமன்றங்களில் பரபரப்பை கிளப்பியிருக்கு அது என்ன வழக்கு அந்த வழக்கை வந்து நாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இருக்கா அதோடய பின்னணி என்னங்கிறத இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ட்டில் பார்ப்போம் தமிழ்நாட்டு நீதிமன்றங்களில் எத்தனையோ அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் நடந்திருக்கு ஆனா இந்த ஒண்ணு கடிச்ச வழக்கு இப்ப வந்து திடீர் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா இந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அவசர வழக்காக எடுத்து விசாரிச்சு அதில் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பிணை வழங்கியிருக்கு அதனால தான் வந்து இந்த கேஸை பற்றி நம்ம எல்லாருமே பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஏபிவிபின்னு ஒரு அமைப்பு அதாவது அகில பாரத வித்யா பரிஷத் இது வந்து என்னன்னா சங்கிகளோட ஒரு மாணவர் அமைப்பு இந்த மாணவர் அமைப்பு மூலமாக நிறைய சங்கிகளை வந்து பள்ளி கல்லூரி காலத்திலேயே உற்பத்தி செய்வதுதான் வந்து அந்த இந்துத்துவ அமைப்பினரோட நோக்கம் அந்த அமைப்புக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தேசிய தலைவராக இருந்தவர் டாக்டர் சுப்பையா இந்த டாக்டர் சுப்பையா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் பணி புரிஞ்சவர் அவர் வந்து புற்றுநோய் துறைக்கு வந்து தலைவராகவே வந்து வேலை பார்த்துருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல டாக்டர் தான் அவர் வந்து அந்த டாக்டர் அவருடைய தொழிலை பற்றி வந்து சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது என்ன அவர் வந்து ஏபிவிபியில் இருந்தார் அது ஒன்று தான் அவர் மேலே நம்ம குறையாகணும் சொல்ல முடியும் அடுத்து வந்து ஏபிவிபியினர் சமீபத்தில் வந்து முதல்வர் வீட்டு முன்னாடி வந்து ஒரு முற்றுகை போராட்டம் ஒன்று நடத்தினாங்க அப்போ வந்து இந்த முற்றுகை போராட்டத்தில் இருந்து இங்கே ஆள் கிடைக்காம வட இந்தியாவிலேருந்து நிறைய பேரை இறக்குமதி பண்ணி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க அது ஜஸ்டிஸ் ஃபார் லாவன்யா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாமல் முதல்வரீட்டு முன்னாடி கத்திக்கிட்டு முற்றுகையிட்டு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் சீர்குழித்து ஒரு மாதிரி தீவிரவாதிகள் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அந்த வட இந்திய சங்கிகளை தமிழ்நாடு காவல்துறை வந்து கைது பண்ணிச்சு கைது பண்ணி அவங்கள ஜெயிலில் வைக்கிறப்போ அரசு பணியில் இருக்கக்கூடிய டாக்டர் சுப்பையா தன்னுடைய பணியின் பொறுப்பை வந்து மறந்துட்டு தன்னுடைய சங்கி பாசத்தால் ஜெயிலுக்கு போய் அந்த மறியல் போராட்டத்தில் கைதானவர்கள்லாம் போய் பார்த்தார் அப்போவே அது வந்து ரொம்ப பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு ஒரு அரசு பணியில் இருக்கிறவர் வந்து இது மாதிரியான நடவடிக்கைகளெலாம் ஈடுபடலாமா மறுபடியான தீவிரவாத நடவடிக்கைகளாக ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போக அவர் மேலே வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது வந்து ரீசண்ட்டாக நடந்தது ஆனால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சம்பவத்தில் இதே சுப்பையாவோட பேர் அடிபட்டது அது என்னென்னா சுப்பையா வந்து ஆதம்பாகத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறார் அந்த பொதுவாகவே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ இருக்குது அது மாதிரி இவருடைய காரை விடுறதுக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது அவர் அப்போது எதிர் வீட்டில் ஒரு வயசான அம்மா ஒரு அறுபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா கிட்ட உங்ககிட்ட தான் கார் இல்லையே உங்களுடைய பார்க்கிங் ஸ்பேஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் அதுக்கு வந்து மாதம் மாதம் நான் வந்து ஒரு தொகை பே பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு காரை வந்து அந்த அம்மாவோடய பார்க்கிங் ஸ்பேஸில் விட்டுக்கிட்டு இருந்தார் இதில் தான் பிரச்சனையாச்சு என்னென்னா இவர் வந்து மாதம் மாதம் ஒழுங்காக காசு கொடுக்கல அதனால் வந்து அந்த வைசா நம்ம என்ன பண்ணாங்க இவர்கிட்ட வந்து இனிமேல் என்னோடய ஸ்பேஸை வந்து நீ யூஸ் பண்ணாத நீ வந்து காசும் கொடுக்க மாட்டேன்ற இதுவும் பண்ண மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனை பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய உறவினர்களோட காரும் வந்து அங்கே வந்து நிறுத்தி வைக்க வேண்டியிருந்தது இந்த பிரச்சனையில் அந்த அம்மாவோடய பார்க்கிங் ஸ்பேஸை தன் காருக்கு கொடுக்கலங்கிற அடிப்படையில் இவர் வந்து அந்த அம்மாவோட தொடர்ச்சியாக மோதல் போக்க கையாண்டு இருக்கிறாரு அந்த மாவோட பார்க்கிங் ஸ்பேஸில் எந்த வண்டி நின்னாலும் அந்த வண்டியை போய் டேமேஜ் பண்ணுறது காராக இருந்துச்சுன்னா அந்த காரை வந்து கீ செயின் வச்சு கிடிச்சி விடுறது டூ வீலர் ஏதாவது நின்றுச்சுன்னா அதோடய நம்பர் பிளேட்டை உடைக்கிறது இது மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்புறமா வந்து தொடர்ச்சியாக அந்த மூதாட்டி வீட்டு முன்னாடி போய் சண்டெல்லாம் போட ஆரம்பிச்சுக்கா வாய் சண்டை ஆபாசமாக பேசுதல் இந்த மாதிரியான வேலைகளை வந்து இவர் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கிறாரு அந்த ட டைமில் வந்து கோவிட் டியூட்டியில் இவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் நேராக வந்து அவர் யூஸ் பண்ண அந்த மாஸ்க் இருக்குது இல்லைங்களா அந்த மாஸ்க் எடுத்துகிட்டு இந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி வந்து தூக்கி போட்டு போயிடுவார் இந்த அம்மா வந்து கொரோனா பயத்தில் ரொம்ப பீதி அடைஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி இறைச்சி துண்டுகளை போட்டதாகவும் பெருசில காரியங்களை செஞ்சதாகவும் சொல்கிறாங்க குறிப்பாக வந்து சிசிடிவியில் வந்து கையும் குலவும் இவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு என்னென்னா அந்தமாக வீட்டு மு வாசல் முன்னாடி வந்து இவர் வந்து சிறுநீர் கழிக்கிற அந்த வீடியோ வந்து வெளியாகி பெரிய வைரலாக பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்போ வந்து மூதாட்டியோட உறவினரான விஜயராகவன் பாலாஜி விஜயராகவன் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவரோட கம்ப்ளைண்ட்டில் வந்து சில இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு இந்த பின்னணியை சொல்லியிருக்காரு இவர் வந்து ஏபிவிபிங்கிற அந்த அமைப்போட பேரை வச்சு எங்களை வந்து மிரட்டுறாரு அவருக்கு வந்து அரசியல் பின்புலம் இருக்குது பாஜக தலைமையில் வந்து அவருக்கு வந்து நல்ல செல்வாக்கு இருக்குது அதை வச்சு எங்களை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னு பட்டியலிடுறாரு அதில் வந்து சிறுநீர் கழிச்சதாக சொல்கிறார் அந்த வாசல் முன்னாடி சில வேலைகளை வந்து அவர் செஞ்சுருக்காரு அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் அப்போ வந்து கம்ப்ளைண்ட் ஆனதுமே இமீடியட்டாக பாஜகவோட மேல்மட்ட தலைவர்கள் எல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் ஆன ஸ்டேஷனில் போய் பிரச்சனை பண்ணுறது அந்த வயசான அம்மாவை போய் மிரட்டுறது அந்த அம்மா வந்து நான் வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வந்து இருக்குது ஆனால் கேஸ் வந்து அந்த அம்மாவை அப்பாவோட பேரில் கொடுக்காததுனால அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியல இப்படி ஒரு சூழல் இருந்தது இருந்தாலும் அப்போ வந்து பாஜகவுக்கு நெருக்கமான எடப்பாடி ஆட்சி நடந்துகிட்டு இருந்ததுனால வேறு எந்த விதமான நடவடிக்கையும் வந்து அந்த புகார் மீது எடுக்கப்படாமல் இருந்தது அதாவது அந்த வீடியோ வந்த போது அந்த வீடியோவில் இருந்தது டாக்டர் சுப்பாயாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து வலைதளங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த சுப்பையாவோட ஆடியோவே ரிலீஸ் ஆகிருக்கு சுப்பையா வந்து அந்த ஆடியோவில் வந்து அந்த வீடியோவில் இருந்தது நான் தான் சிறுநீர் கழிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரடியாக ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துருக்கிறாரு அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோ நான் பொய் இப்போ டாக்டர் நான் சொல்லவே இல்லை அந்த வீடியோ வச்சது நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே ஏன்னா அது நான் தான் ஏன்னா நான் இருபது டைம் மேடைக்கு இடம் போயிட்டு வந்திருக்கிறேன் நான் பண்ண விஷயத்துக்கு நான் ஏன் டிலே பண்ணணும் நான் வந்து ஏதோ அவங்க கேட்க வச்சு நான் என்ன ஆக்சுவலி எதுக்காக நின்னுங்கிறது நான் மறந்துட்டேன் ஒன்னு நான் வந்து ஒரு அவங்க கேட்கலாமா யோசிப்பேன் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நான் அங்க போய் நீ போயிட்டு வர்றதுக்கு இன்னும் அவங்க வாடகைக்கு விடல திருப்பி போட்டேன் ரொம்ப என் சேர்த்து ரொம்ப சண்டை அடக்கலாம் அவங்க கூட எக்ஸப்ட் மேலும் சாப்பாடு அவங்க கூட என்ன சண்டையே கிடையாது அப்படியே என் மனசுல அதனால நான் வந்து அந்த அப்ப இந்த பையன் வந்து சோசியல் மீடியாலையும் போல இவன் போனதையும் மண்டே மார்னிங் தான் இயர்லி மார்னிங் தான் போயிருக்காங்க ரெண்டு மணிக்கு தான் நான் வந்து போய் நின்னது ஃப்ரைடே அப்ப நான் சரி மழை பெய்யுது நம்ம ஏதாவது திரும்பி அருணுக்கு தெரியும் அருண கூப்பிட்டு காமிச்சேன் யாரும் பாருங்க மேல ஒரு மட்டை தூங்கிட்டு இருக்குது எப்ப உள்ள தெரியல அப்படி காமிச்சேன் நானு ஏதாவது பண்ற சார் அப்படின்னாரு அது போற டைம் எந்த மழை ஏறம் வருவான் பாத்துட்டு மழை பெஞ்சா கண்டிப்பா உள்ளும் தெரியும் எனக்கு ஏன்னா ஒரு கார்ல ஆல்ரெடி ஒரு லாரி தண்ணி அப்படி இருந்தீங்கன்னா தெரியாது தண்ணி லாரி இடிச்சு டேமேஜ் ஆச்சு தெரியுமா ஆமா நான் கேள்விப்பட்டேன்

ஏபிவிபியில் தேசிய தலைவராக இருந்த டாக்டர் சுப்பையாதாங்கிறத வந்து நீங்கள் வந்து உறுதியாக தெரிஞ்சிட்ருப்பீங்க அவருடைய வாக்குமூலத்திலேயே வந்து அது வந்து தெளிவாக இருக்கிறது ஆனால் இப்போது இந்த கேஸ் வந்து தூசு தட்டப்பட்டு எடுக்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை வந்து அவர் வந்து அரெஸ்ட் ஆனார் அவரை ஆதம்பாக்கம் போலீஸார் கைது பண்ணி நேராக வந்து ஆதம்பாக்கத்தில் இருந்த மகிழா கோர்ட்டுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க மகிழா கோர்ட்டில் வந்து ஜஜி விசாரிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக சங்கிகள் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக ஆதம்பாக்கத்தை அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அந்த மூதாட்டியை ஏதோ மிரட்டி இரட்டி கூட்டு வந்து நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் இந்த கேஸில் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி முன்னாடி சொல்ல வச்சாங்க என்ன பிரச்சனைனா அப்போ கூட வந்து அந்த அம்மா வந்து சொல்லுது அவர் வந்து என் வீட்டு முன்னாடி வந்து யூரின் பாஸ் பண்ணது உண்மை தான் ஆனால் வந்து இப்போ அவருக்கும் எனக்கும் வந்து பிரச்சனை இல்லை அப்புறமா நாங்கள் சால்வ் ஆகிட்டோம் செட்டில் ஆகிட்டோம் அதனால் இந்த கேஸை வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் கொண்டு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொன்னாங்க இருந்தாலும் ஜட்ஜு வந்து பார்த்துருக்காங்க இந்த செக்ஷனில் வந்து அந்த பின் வன்கொடுமை ஆபாசமாக பேசுதல் இது மாதிரியான மோசமான செயல்களில் இந்த டாக்டர் ஈடுபட்டு இருந்ததுனால இவரை விசாரிக்கிறதுக்காக வந்து காவலில் வந்து போட்டாங்க செங்கல்பட்டு ஜெயிலில் வந்து இவரை வந்து அடைச்சி இருந்தாங்க என்னென்னா சங்கிகள் உடனடியாக பதறி போய் அவங்களுடைய பெரிய வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள் மூலமாக உடனடியாக இவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றங்களுக்கெல்லாம் போகலை நேரடியாகவே வந்து ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸை எடுத்துகிட்டு போகிறாங்க ஹைகோர்ட்டிலும் கூட இதை வந்து இந்த ஒன்று கடித்த வழக்கை வந்து ஒரு அவசர வழக்காக கையில் எடுத்துக்கிட்டு உடனடியாக நீதியரசர் வந்து அந்த வழக்கை விசாரித்து அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கிறத விட கேட்குறதுக்கு அவகாசம் கொடுக்காமல் அவருக்கு வந்து இடைக்கால பிணை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த இடைக்கால பிணை கொடுத்ததை பற்றி நமக்கு இன்னும் பிரச்சனை கிடையாது பட் சில கமெண்ட்ஸ் இருக்குது அதாவது வந்து நம்ம வந்து அரசரோட தீர்ப்புக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் நமக்கு கிடையாது அது கற்பிக்கவும் கூடாது அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு ஆனால் வந்து அந்த தீர்ப்பின் போது அவர் சொன்ன சில கமெண்ட்ஸை மட்டும் நாம் வந்து சொல்ல வேண்டியிருக்கு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து ஒருத்தரை வந்து அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதாவது இந்தியாவில் யாருமே வெள்ளிக்கிழமை இரவுகளில் காவல்துறையால் கைது செய்யப்படலை இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இதில் உருவாகுது எப்போவுமே போலீஸ் ஒருத்தரை வந்து கைது பண்ணணும்னா பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை தான் கைது பண்ணுறாங்க ஆனால் வந்து ஜட்ஜு வந்து அவரோட கன்சர்னை சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து யாரையாவது கைது பண்ணுறப்ப வெள்ளிக்கிழமை நைட்டு கைது பண்ணாதீங்க அவங்களுக்கு இம்மிடியேட்டாக சட்ட உதவிகள் கிடைக்காது சனி ஞாயிறு வந்து கோர்ட்டு லீவு அதனால் வந்து அவர் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது அது மாதிரி இவரை வந்து நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு கைது பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி வந்து அவரோட கன்சனை வந்து வெளிப்படுத்திருக்கிறாரு அதோடு இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட கேஸ் இப்போ வந்து புதுசாக சில பிரிவுகளை வந்து வந்து சேர்த்து அது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கேஸ் வந்து ரொம்ப வீக்காக தான் போடப்பட்டது ஏன்னால் வந்து அன்றைக்கி அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது அதனால் வந்து ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் ஆனால் கையும்ங்கலமு கேடி ராகவன் மாதிரி மாட்டிக்கிட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வழக்கே பதியப்பட்டது ஆனால் இன்னைக்கு வந்து அந்த வழக்கோட தன்மை வந்து மாறி இருக்குது அதாவது பெண்கள் மீதான குற்றங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து அரசாங்கம் வந்து அரசு தரப்பு வந்து புதிய பிரிவுகளை வந்து அதில் போட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அனுமானம் பல வழக்குகளில் பல அரசியல் தலைவர்களுக்கே கூட வந்து பிணை கிடைக்காது ரொம்ப முக்கியமான வழக்குகளில் கூட எப்படியுமே ஆனவர் வந்து ஒரு பதினஞ்சு நாளாவது வந்து உள்ளே வந்து சிறைக்குள்ளே இருந்திருக்க வேண்டிய நிலைமை வரும் அதுக்கப்புறமா வந்து ஒரு காவல்துறை விசாரணையை வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள வேண்டிய நிறைய இருக்கும் காவல்துறையோட காவலுக்காக வந்து அவங்க சில நாட்கள் அனுப்பப்படுவாங்க இது வந்து பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கும் கூட இது வந்து நிகழக்கூடிய ஒரு விஷயம்தான் டாக்டர் சுப்பையா வந்து கைது செய்யப்பட்டதுமே அவருடைய வழக்கு வந்து அவசர வழக்காக வந்து உயர் எடுத்து விசாரிக்கப்பட்டது அப்படிங்கிறதான் வந்து நமக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது அரசு தரப்பு வந்து நாங்கள் வந்து பதில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னப்போ கூட நாங்கள் வந்து ஜாமீனை கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பதில் கொடுங்க அவர் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீதிமன்றம் வந்து மிக அதிகமான அளவில் வந்து ஒரு கருணை காட்டியிருக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த உள்நோக்கமும் நாம் கற்பிக்கப் போவதில்லை நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதோ ஆல்வேஸ் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீதிமன்றம் எது சொன்னாலும் அதை நம்ம வந்து தான் போகிறோம் ஏன்னா நாம் வந்து இந்த சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இந்திய குடிமக்கள் அனைவருமே அதனால் வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம் ஆனால் இதே மாண்பு சங்கிகளுக்கு கிடையாது நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் உள்நோக்கத்தோடு கொச்சைப்படுத்துவது என்பது சங்கிகளுக்கு வாடிக்கையாக இருக்கிறது சங்கிகளின் பீஷ்மராக கருதப்படக்கூடிய துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் நீதிமன்றங்களையும் நீதிபதிகளையும் பற்றி சில ஆண்டுகளுக்கு முன்பு துக்லக் ஆண்டு விழாவில் என்ன பேசினார் அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நன்றி இப்ப நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் எல்லோருமே அரசியல்வாதிகளால் நியமிக்கப்பட்டவர்கள் யாரோடைய யார் மூலமா போய் யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க இது ஒரு இன்றைக்கு நாம வந்து மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது